மறக்காம கோபி சுதா சேனலையும் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வீட் வெஜ் ரோல். நம்ம காய்கறிகள் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம், அதாவது காலிஃப்ளவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முட்டைக்கோஸ், கேரட், கொடமிளகாய் இந்த மூணு எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 100 கிராம்ஸ் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், ஒரு கொடமிளகாய், ஒரு கேரட், பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு இல்லை, ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இல்லை, மீடியமான பதத்தில் பிசைஞ்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியும் கிடையாது, ரொம்ப சாஃப்டாகவும் கிடையாது, இந்த பதத்தில் இருந்தாவே போதும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பியும் பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதே மாதிரி கொடமிளகாய், கேரட், இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சால்ட் போட்டால் எப்போவுமே வந்து அதாவது முட்டைக்கோஸ் வந்து தண்ணி விடும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரோலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா திருப்பியும் பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 3 அல்லது 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம ரோல் செய்கிறப்போ என்னென்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தின்னா வேண்டாம். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம், அதாவது தொட்டிங்கன்னா ரொம்பவும் போகாது, இந்த அளவு தான் இருக்கணும், அதாவது கெட்டியாகவும் கிடையாது. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம். நாலு சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வந்து மூணுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம், இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே பொறுமையாக கொண்டு போங்க. இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சைடில் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஒன்றுன்னா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும், உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் இருக்குது. இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா ப்ரெஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். முட்டைக்கோஸில் வந்து நிறையா தண்ணி விடும், நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்பே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு, ஈஸியாகவும் இருக்கும், அதனால் நான் இந்த டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம சுற்றுறப்போ கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா கீழே விழாமல் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து பொறுமையாக சுருட்டிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்படியே திருப்பியும் ரோல் பண்ணுனா உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி விட வேண்டாம், போதும் இந்தளவுக்கு விட்டாலே போதும். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காயிட்டும். இந்த ரோலுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஜாஸ்தி விட்டோம்னா என்னாகணும், அதாவது உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணோன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே இருக்கும், அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது வந்து வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். வேகிற டைம் மட்டும் கொஞ்சம் எடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் விளத்தா செய்யும் நம்ம. அதனால தான் வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி விடாமல், இது அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே வந்து அந்த ரோல் உள்ளேயே நின்றோம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி அந்த சைடு வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து மாவு பிசையிறப்போ நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சதுனால எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காது. இதுக்கு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான கோதுமை வெஜ் ரோல் ரெடி. நான் வீட் வெஜ் ரோல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வீட் வெஜ் ரோல். அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் என்னது ஐயோ, நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும், வானின்று அமையாது ஒழுக்கு. மழையில்லாவிட்டால் இவ்வுலகில் வாழ இயலாது. மழை குறைந்தால் எல்லா தன்மைகளும் குறைந்து போகும். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் மழையாகும்.